பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். தேவன் முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் என்ன எப்படிப்பட்டவர், அவர் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்கிறாரு, அவர் மனிதனை சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆதியிலே தேவன் இருந்தார் அப்படி என்று வெளி தெளிவாக சொல்லப்படுது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 1:1 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. முதல்ல தேவன் இருந்தார், அந்த தேவன் எப்படி இருந்தார், வார்த்தையாக இருந்தார். முதல்ல ஒருத்தருக்கு நமக்கு என்ன வெளிப்பாடு வரணும்னா, தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் இந்த 11:6 சொல்லி தேவன் ஒருவர் உண்டு. ஏன்னா பிசாசுகளும் தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி பயந்து நடுங்குகின்றன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் தேவன் ஒருவர் இருக்கிறார். முதல்ல ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடு வர வேண்டியது, தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் படைத்திருக்க. நிறைய பேர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, தேவன் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் தேவன் முதலாவது என்ன செஞ்சார், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் எப்படி இருந்தார், ஆதியிலே தேவன் இருந்தார். அவர் எப்படி இருந்தார், வார்த்தையாக இருந்தது, வார்த்தை அவரிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு தெரிய வேண்டியது, தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு வரணும். ரெண்டாவது, அவர் எப்படி இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை என்ன செய்யும், வெளிப்பாடுகளை கொடுக்கும். வார்த்தை ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் மனதிலே படங்களை உருவாக்கும், செயல்களை உருவாக்கும், நம்முடைய செயல்களை உருவாக்குகின்ற. அப்போ வார்த்தை தான் தேவன் என்றால், வார்த்தையை அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை நன்றாக வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது என்னன்னா, நாம் தேவனை வாசிக்கிறோம். இப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்ம எதை வாசிக்கிறோம், தேவனை வாசிக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பேர் ஒன்று போட்டிருக்குது. என்ன போடுறதுன்னா, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ அவருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அல்லது வேதத்தை வாசிக்க எனக்கு பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, தேவனை படிக்கிறதுக்கு மறந்துடுறோம். தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு, அவருடைய வார்த்தையை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான், அப்பத்தினால் அல்ல. அப்போ ரோமர் புஸ்தகம் 1:17 சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் தன்னுடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை இயேசுவாக இங்கே வந்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்வையும் நீதியையும் தகுதியையும் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவர் பெயர்தான் இயேசு. சரி, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, தேவன் என்கிற ஒரு வெளிப்பாடு தேவை. ரெண்டாவது என்ன தேவை, வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாடு தேவை. மூன்றாவது, அந்த வார்த்தை தான் தேவன். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3 யோவான் சுவிசேஷம் 1:3 சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை முழுவதும் இந்த உலகத்தை காண்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறது. அதனால நீங்க ஆதியாகம் புஸ்தகம் 1:1 அதை பார்க்கலாம். அப்ப தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவனாக இருந்தார், அவருடைய அவரிடத்தில் வார்த்தை இருக்கிறது. அப்போ தேவன் வார்த்தை, ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன முக்கியம், தேவன் முக்கியம், தேவனை பற்றிய வெளிப்பாடு முக்கியம், வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு முக்கியம். 3 என்ன சொல்லுதுன்னா, இந்த அவர் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அப்போ அந்த வார்த்தை மூலமாக சகலம் உண்டாயிட்டா இன்னைக்கு நமக்கு உண்டாகிறதும் அவருடைய வார்த்தை மூலமாக உண்டாகணும். 4 என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்போ இதை பற்றி ஒரு வெளிப்பாடு வேணும்னா, அந்த ஜீவனை பற்றி வெளிப்பாடு வேணும். ஏன்னா அந்த ஜீவன் ஆதி முதல் இருந்தது, எங்கள் கண்களினால் கேட்டது, கண்களினால் பார்த்தது,
எங்கள் காதுகளினால் கேட்டது. அதை குறித்த சாட்சி கொடுக்குறோம்னு யோவான் சொல்றாரு. அப்ப அந்த ஜீவன் என்ன ஜீவன், அந்த ஜீவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜீவன் என்ன சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஒருவனுக்கு இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு அதுல என்ன இல்லை, ஜீவன் என்ன, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஜீவன் என்னன்னு போட்டிருக்கு. அப்ப இயேசுதான் ஜீவன். அப்ப ஜீவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு வேணும். ஏன்னா ஜீவன் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல பரலோக வாழ்வுக்கும் நித்திய வாழ்வு, அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் எப்படி இயேசு எதுக்காக வந்தார் தெரியுமா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் எனக்குள்ள வந்திருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனை பெறது மாத்திரம் இல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னாரு யோவான் 10:10. அதனால அந்த ஜீவனை பற்றிய வெளிப்பாடு வேணும். அடுத்தது சொல்லுது, அந்த ஜீவனை பற்றிய வெளிப்பாடு வந்தோன்னா அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதுதான் வெளிச்சம், ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. அப்போ முதல்ல தேவனை பற்றிய, தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. ரெண்டாவது, அவர் வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு தேவை. மூன்றாவது, அவருடைய ஜீவனை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. நாலாவது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி, எந்த மனுஷனையும். அப்போ முதல்ல தேவனை பற்றிய வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு வரும். அந்த வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு வந்ததுன்னா அந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனை பற்றிய வெளிப்பாடு வரும். அந்த ஜீவனை பற்றிய வெளிப்பாடு வந்தால் அவங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த ஜீவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், ஒளியா இருக்கிறது. அதனால சொன்ன, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளில் நடவாதபடி ஒளியிலே நடக்கிறான். அப்போ ஒளியை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா, என்ன, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இயேசு அதான் சொல்லுமா, இயேசுவை பற்றி சொல்லும் போது பவுல் சொல்லுமா சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்துருங்க, கிறிஸ்து உங்களை பிரகாசிக்கும்படி. அப்போ உள்ள ஒளி உள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த ஒளி உலகத்திற்கு, இயேசு சொல்லும் போது சொன்ன, உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சம், பூமிக்கு நீங்கள் உப்பு, மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு உங்களுக்குள்ள ஒளி வந்திருக்குது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கக்கூடிய ஒளி, அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியவில்லை. அதனால நாலு காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு, தேவனை பற்றிய வெளிப்பாடு, வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு, ஜீவனை பற்றிய வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, அந்த ஒளியை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்குள்ள பெருகும்பொழுது நீங்கள் வல்லமையாய் பிரகாசிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லிருக்கு, என்ன, என்னை பிரகாசிக்கிறவர்னு போட்டிருக்கு. கர்த்தரின் இருளை வெளிச்சம் மாக்கினார். இன்னொரு வசனம் சொல்லிருக்கு, அவரின் ஆவியை எரிய பண்ணுகிறாராம். அதாவது யோவான்ஸ் பொறுத்து சொல்லும் போது அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். உங்களை வெளிச்சம் பிரகாசம், உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவனை பற்றிய வெளிப்பாடு தேவை, வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு தேவை, ஜீவனை பற்றிய வெளிப்பாடு தேவை. அந்த ஒளியை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை எல்லா வகையிலும் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுற அன்புல பரலோக பிதாவே, உம்மை பற்றிய வெளிப்பாடு, தேவனை பற்றிய வெளிப்பாடு அன்று, அந்த வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு, ஜீவனை பற்றிய வெளிப்பாடு, ஒளியை குறித்த வெளிப்பாடு இவர்களுக்குள் பெருகும்படி ஜெபிக்கிறேன். இவர்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி எங்களுக்குள் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.